ஏய் ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் ஒரு படம் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. வேற லெவல் படம். இது வரைக்கும் நான் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல்ல போட்ட பெஸ்ட் படங்கள்ல இது தான் நம்பர் ஒன்னா இருக்க போகுது. சும்மா இந்த படத்துடைய திரைக்கதையை பார்த்துட்டு நமக்கு சும்மா வேர்க்க போகுது. எப்பவுமே நான் கடைசியா சொல்வேன், தயவு செய்து இந்த படத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த படம் இந்த மாதிரி ஸ்கிரிப்டை எல்லாரும் பார்த்தே ஆகணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி சீட் எச்சில உட்காந்துக்கிட்டு இந்த சஸ்பென்ஸையும் இந்த ட்விஸ்ட் எல்லாம் கேட்கும் போது தலையில கையை வச்சுக்கிட்டு யாரா இந்த ஸ்கிரிப்டை எழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்த ஃபீலிங் எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ஃபீல உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் தான் இந்த கதையோட வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வெறும் ஒன்லைன் கேளுங்க, ஓகேவா? ஒரு வயசான, ரொம்பவே கிளாஸான, ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு டெய்லர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவருக்கு தெரிஞ்சது எல்லாமே இதுதான். ரொம்பவே நுணுக்கமா, கிட்டத்தட்ட என்ஜினியரிங் மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கோட்டை தயாரிக்கிறதுல நம்மால ஒரு ஜித்து. அவரை யாருமே அடிச்சுக்க முடியாது. இவருடைய ஆசையெல்லாம் என்னன்னா எல்லாருக்குமே வந்து பெர்ஃபெக்டான கோடு தைச்சு கொடுக்கணும்ன்றது தான். அதனாலேயே ரொம்பவே சூப்பரான ஒரு கடை, அவர் வாழ்க்கை லட்சியமான ஒரு கடையை வந்து வைக்கிறார். ஒரு அமைதியான வாழ்க்கை, இதுக்கு தான் ஒரு ஆசைப்படுறது. அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவருடைய கடையில அவங்க ஊர்லயே ரொம்ப மோசமான ரெண்டு கேங்ஸ்டருங்க சம்பவம் பண்றாங்க. அந்த சம்பவத்துல அந்த ரெண்டு கேங்ஸ்டர் டீமுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு வாழ்க்கையோட அமைதியே வந்து குலைய போகுது, உயிர் போக போகுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தன்னுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி எப்படி அந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஹீரோ வெளியில வராரு அப்படின்ற ஒரு கதையை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமா இன்டர்வல்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சும்மா நிமிஷத்துக்கு நிமிஷம் ட்விஸ்ட கொடுத்து அப்படியே வேர்க்க வச்சுட்டாங்க. கடைசியில இந்த படம் பார்த்து முடிக்கும் போது யாரா இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனது அப்படின்னு பிரமிக்க வச்ச ஒரு படம் தான் வந்து பாத்தீங்கன்னா தி அவுட்ஃபிட். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி வேற லெவலுக்கான படம்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓபனிங் சீன்ல 1956ல சிக்காகோல ஒரு கடையை காட்டுறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் வந்து திறக்கிறாரு. இவர் பேர் தான் பெர்லின். நல்லா ஒரு பனி படர்ந்த டைம், காலங்காத்தால வந்து கடையை திறந்திருக்காரு. பெர்லினை பத்தி சொல்லணும்னா இந்த பேரை கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கிளாஸான நேம், ரொம்ப கிளாசிக்கான ஒரு மனுஷன். பல வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தையல் கலையில வந்து பாத்தீங்கன்னா கை தேர்ந்தவர், ரொம்பவே நுணுக்கமானவர். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட் இந்த பக்கம் திரும்பி இருக்கு, அது கூட திரும்பி இருக்க கூடாது, கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிட்டு வர ஆளு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பல வருட காலமா வந்து இந்த தையல் கலையை கத்துக்கிட்டு பெரிய பெரிய இடங்களில் போய் கத்துக்கிட்டு ப்ராப்பரா செய்யக்கூடியவர். இவர்கிட்ட கேட்டா ஒரு விஷயத்த சொல்வாரு, ஒரு நூலும் ஒரு ஊசியோ இருந்ததுன்னா யார் வேணாலும் தைச்சிட்டு தையக்காரன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு கோட்டு தைக்கிறது அப்படி கிடையாது. அதனாலதான் கோட்டு தைக்கிற கடையை வந்து இவர் வச்சிருக்காரு. ஒரு ப்ராப்பரான கோட்டை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 228 ஸ்டெப்ஸ்க்கு மேல இருக்கும், 50 மேற்பட்ட விதமான விதவிதமான கட்டிங்ஸ்லாம் இருக்குதாம். ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவர் டே டு டே என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக அப்படியே ஒரு சின்னதாக நுணுக்கமான வேலையை கூட அப்படியே பொறுமையாக பண்ணக்கூடியவர், கிட்டத்தட்ட ஒரு என்ஜினியரிங் மாதிரி பண்ணக்கூடியவர். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 9 அப்புறம் ஒருத்தங்க வராங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். இவங்க பேர் மேப்பிள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இந்த கடையில் இருக்காங்க. ஸோ வரவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளவு எடுத்துக்கிட்டு பக்காவாக நுணுக்கமாக இந்த கோட்டு தக்கிற வேலையை ஒரு பக்கம் நம்ம பெர்லின் பார்த்துட்டு இருக்க, கஸ்டமர்ஸ் இன்னொரு பக்கம் வந்து நம்ம மேப்பிள் வெளியில வந்து
பக்கத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. பாரா இன்னொரு கிஃப்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க அவங்க. அந்த மேப்பிள் கிஃப்ட் வந்திருக்குது என்னன்னா, அந்த ஸ்னோ குளோப் இருக்கும் தெரியுமா, அதுல வந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. இதை வந்து மேப்பிள் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்னோ குளோப்ல வந்து பாத்தீங்கன்னா லண்டன் அந்த கிளாக் டவர் இருக்குது. நீங்க லண்டன்ல தானே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பெர்லினை பார்த்து மேப்பிள் கேட்கறாங்க. ஆமா அதுக்கு என்ன, ஏன் இதை பார்த்து மயங்கிறியா, இதெல்லாம் உனக்கு வேணா பெரிய விஷயமா இருக்கலாம், இதெல்லாம் எனக்கு சாதாரணமா கிளாக் டவர், இங்க கூட தானே ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது, ஆட போங்க பெர்லின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் சேலரி ஏத்தி தரலாம்ல, எனக்கும் பல கனவுகள்லாம் இருக்குது, நானும் லண்டனுக்கு போகணும், பாரிஸ்க்கு போகணும், உலகத்தையே சுற்றணும்னு நினைக்கிறேன், எப்படி பண்றீங்கன்னு போது, உலகத்தை சுத்துறதுக்கு மேப் இருந்தா போதுமேமா, காசு எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்மால் கலக்கிறாரு. இந்த மாதிரி உங்க கலகலன்னு பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு உள்ள இருந்து ரிச்சி அந்த பிரான்சிஸ் வராங்க. வந்துட்டு பெருசே வந்த வேலை முடிஞ்சிச்சு கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணி விடுறது மேப்பிள் தான். அப்படி ஓப்பன் பண்ற ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு லுக் விட்டுக்கிறாங்க. இதை வந்து பெர்லின் பார்த்துறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெர்லின் வந்து கர்ச்சீஃப் மடிச்சு வச்சுட்டு இருக்காரு. அது எவ்வளோ நீட்டாக மடிச்சு வைக்கிறாருன்னு பாருங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது சரியான ஒழுங்கினமாக இருக்கும் போல இருக்குது, இப்படி மடிச்சு வைக்குது, அதை ஒரு சரி பண்ணா கூட கலைச்சி விடுது. நம்ம பெர்லினுக்கு வந்து மேப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு மாதிரி தான், அவருக்கும் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ ரொம்பவும் பாசமாக வந்து பார்த்துக்கிறாரு, கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏமா அந்த முக்கில் தெருமுக்கில் ஒரு டெய்லர் கடை இருக்குது தெரியுமா, அங்கே ஒருத்த ஹெல்பர் இருக்கான், அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான் போல இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. புரியுது வெளில பார்த்துட்டீங்களா, நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு அப்படின்னும் போது, ஆமாம்மா அவங்க வந்து ஒரு நல்ல கஸ்டமர் தான் நமக்கு, ஆனால் வந்து ரொம்ப நல்லவங்க கிடையாது, நிறைய கெட்ட வேலைலாம் பார்க்குறாங்க, நல்ல பொண்ணு நீ வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காத, இவருக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கு இந்த பொண்ணு மேலே, ஸோ அதனால அந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணும்போது, எனக்கு அப்புறம் இந்த கடையை நீ தானே எடுத்து பார்த்துக்கணும் போது, ஐயோ சார் இந்த மாதிரி ஐடியாலாம் நீங்கள் வச்சிருக்கீங்களா, இங்கே பாருங்க பெர்லின் அந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு கிடையாது, நான் முதல்ல இங்கே ஏன் இருக்கேனே தெரியாமல் தான் இருந்துட்டு இருக்கேன், எப்போ கிளம்புன்னு இருக்கேன், ஸோ அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா அழிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம்மா ஓகேமா அந்த மாதிரி எனக்கு எந்தவும் ஆசையும் கிடையாது, எனக்கு கடைசி காலகட்டத்தில் யாருமே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கெத்த விடாமல் பேசிட்டு இருக்க, இப்போ மேப்பிள் வந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி போயிட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த வேலையை முடிக்காமல் விட மாட்டார். ஸோ வெளியிலேருந்து பெருசாக சொல்லிக்கிறதுக்கு உறவும் கிடையாது வேலையும் கிடையாது, அவ்வளோதான், அழகாக வந்து ஒரு காஃபியை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுன்னு வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்படியே இவருக்கு இங்கே தான் வாழ்க்கையே. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அன்றைக்கு ராத்திரி யாரும் உள்ளே வர மாதிரி சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இந்த மேப்பிளும் ரிச்சியும் உள்ளே வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எசக்கு பசுக்காக வந்து சுற்றிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ஸ் பண்ணிட்டாரு நம்ம பெர்லின் வந்து. ஸோ இப்போ வந்து ஒட்டு கேட்குறாரு, அப்படியே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சி வந்து ரொம்ப கோவமாக வந்திருக்கான், ஏதோ நடந்திருக்குது, இந்த பொண்ணு சமாதானப்படுத்திக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்க ஃப்ரான்சிஸை பிடிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாக்கு எல்லாமே, அவங்க அப்பா ஃப்ரான்சிஸ் சொல்கிறத மட்டும் தான் நம்புவார், இவர் சொல்கிறத நம்பவே மாட்டார். இப்போ ஃப்ரான்சிஸை பற்றி கண்ணா பின்னு சொல்லிட்டு இருக்கான், அவன் அந்த ராட்டை கண்டுபிடிச்சான் நினைக்கிறான், என்னது ராட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த விஷயம்லாம் உனக்கு தேவை கிடையாது, எங்கள் அப்பா எது சொன்னாலும் நான் சொன்னால் கேட்க மாட்டான், எல்லாத்தையும் அவன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை அவன் இடத்துக்கு அடுத்தது இவன் தான் வந்துருவான் போல இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ தான்ப்பா அவருக்கு பையன், நீ தான்ப்பா முதல்ல, அதுக்கப்புறம் தானே மற்றவங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உனக்கு தெரியாது இந்த ஃப்ரான்சிஸ் வந்து எங்கள் அப்பாக்காக கிட்டத்தட்ட 6 தடவை குண்டடி வாங்கியிருக்கான், ஸோ அதனால எங்கள் அப்பா எப்பவுமே அவனை பிடிச்சி தான் தலையில் வச்சு ஆடிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ உள்ளேருந்து சவுண்டு கேட்டது, நம்மால் தெரியாதனமா எதையோ தள்ளி விட்டுறாரு, ஒன்றே வரல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு செம கோபமாக வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான், யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மால் பேக் டு ஸ்லீப் மாதிரி அப்படியே நடிச்சிட்டு இருக்காரு. அட பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி சரி சத்தம் போட வேணாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அங்கே கட்டாக. இப்போ அப்படியே அடுத்தடுத்த நாட்கள் காட்டுறாங்க, நம்மால் அவர் பாட்டின ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கேங்ஸ்டருங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பார்சலுங்க வந்துட்டு போகுது. அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு பார்சல் வருது, அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு சிம்பிள் போட்டு ஒரு பார்சல் வரும் தெரியுமா, அந்த பார்சல் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அதில் கேசட் இருக்குது. அந்த கேசட்டை பார்த்துட்டு நம்ம ஃப்ரான்சிஸும் ரிச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கிறாங்க, சிரிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்புறாங்க. ஸோ அந்த நாள் முடியுது, மேப்பிள் ஆல்ரெடி கிளம்பிட்டா, சரி கடையை சாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு கதவை பொழந்துக்கிட்டு ரெண்டு பேர் வரானுங்க, வேறு யாருமே கிடையாது, ரிச்சி அண்ட் ஃப்ரான்சிஸ். இப்போ ரிச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வயிற்றில் வந்து குண்டடிப்பட்டிருக்கு, என்னாச்சு ஏதாச்சு இங்கேயே வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்மால் பதற ஆரம்பிக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் வேணும், என்னடா இப்படி வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த ஃப்ரான்சிஸ் இருக்கான்ல கண்ணெடுத்து நெத்திலே ஒன்று வைக்கிறான், நான் சொல்கிறத மட்டும்தான் இதுக்கப்புறம் கேட்கணும், முதல்ல காலப்புடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தர தரன் உள்ளே இழுத்துட்டு வராங்க. இவனை முதல்ல படுக்கவை ப்ராப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு நம்ம பெர்லின் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிச்சியோட கோட்டை கழட்டிட்டு இங்கே ஒருத்தன் குத்துயிரும் கொலையுரமா இருக்கான், அந்த நேரத்தில் போயிட்டு அவர் பாருங்களேன் கோட்டை வந்து எவ்வளோ பவ்யமாக வச்சுட்டு இருக்காரு, பர்ஃபெக்டாக இது இப்போ உனக்கு பர்ஃபெக்ஷன் முக்கியமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா படுக்க வச்சுருக்காங்க அந்த டேபிளில். நம்ம பெர்லின் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாரு, எப்பா நானே கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன் என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு நான் முதலே சொன்னேன் நான் சொல்கிறது மட்டும் தான் நீ செய்யணும், இப்போ இந்த நேரத்தில் எங்களால் வெளியில் போக முடியாது, இங்கே இருக்கிறதுலேயே எங்களுக்கு சேஃபான இடம்னா அது இது மட்டும்தான், இப்போ நானும் இவனும் இந்த பாக்ஸோட வெளில போனால் எங்களை போட்டு தள்ளுறதுக்கு 1000 பேர் சுற்றிட்டு இருக்காங்க, இவனை கொஞ்சம் பார்த்துக்கோ நான் இவங்க அப்பா கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான், தலை வந்து சேர வேண்டிய இடத்துலேருந்து அந்த கேசட் வந்து சேர்ந்தாச்சு, ஆனால் அதை எடுத்துக்கிட்டு வெளியில் போகும்போது எப்படி கரெக்டாக வந்தானுங்கன்னு தெரியல, அந்த லா ஃபாண்டைன் ஆளுங்க அங்கே வந்துட்டாங்க, அவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னே தெரியல, நம்ம கூட்டத்திலே ஏதோ ஒரு கருப்பு ஆடு ஒன்று இருக்குது, அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலனா ஒட்டு மொத்தம் நம்ம ராஜ்யமே அழிஞ்சிடும் அப்படின்னு நம்மலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் ரிச்சிக்கு பயங்கரமான ஒரு குண்டடி பட்டுச்சு, பிளட் லாஸ் நிறைய ஆகிட்டு இருக்கு, நான் டாக்டர் கிட்ட கூட்டு
போட்டோமா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அந்த பெரிய தலை சொல்றாரு, டாக்டர்லாம் வேணா இந்த நேரத்தில் வெளில போக வேணா, நீங்க அங்கேயே இருங்க, ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க, நான் அங்கே வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, இப்போ இந்த பிரான்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெர்லினே குருகுருன்னு பார்த்துட்டு, பெருசு உனக்கு தைக்க தெரியும்ல, இவன் காயத்துக்கு தையல் போடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்றீங்க பிரான்சிஸ், நான் ஒரு டெய்லர், துணி தைக்கிறவன், ஸ்கின்னை தைக்கிறதுக்கு நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க பாரு பெருசு, ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஒரு விஷயத்தை மட்டும்தான் உனக்கு சொல்ல ட்ரை பண்றேன், நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும், இல்லைனா போட்டுருவோம் உன்னை டெய்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வேற வழியே இல்லாமல் ஐயோ இவனு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, தைக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் வழியில் துடிக்கிறான், போட்டு அமுக்கி இமுக்கி அப்படியே தைச்சு முடிக்கும் போது அவ்வளோதான், அவன் கம்ப்ளீட்டாக மயங்கியே மயங்கிட்டான். இப்போ நம்ம பெர்லின் வராரு, அப்படியே கையை கழுவிட்டு ரொம்பவும் பதட்டமாக இருக்காரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒன்று தப்பாக படுத்து, இங்கே ஏதோ ஒரு பெருசாக நடக்க போகுது, அதுக்கு நடுவில் நம்ம தான் மாட்டிக்கிட்டு இனி ஏதோ ஒன்று நடக்க மட்டும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் குழம்பு பெட்டிப்பா. அப்படியே வெளில வந்து பார்த்தா இவன் இருக்கா அந்த ஃப்ரான்சிஸ் கையில் சூட் கேஸ் ஒன்று வச்சிருந்தான் தெரியுமா, அந்த சூட் கேஸை திறந்து பார்த்துட்டு இருக்கான். அதில் ஒரு பழைய டேப் கேசட் இருக்குது, அதை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். மதியம் எடுத்துகிட்டு போனானுங்களேன் கடையிலேருந்து, ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்சல் வந்தது இல்லை, இப்போ அதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்போது, சார் ஃப்ரான்சிஸ் சார் எங்கே போறீங்க, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது நான் வந்து பழைக்கிறதுக்காக வச்ச கடை, ஆனால் இதில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட பிஸ்னஸ் இல்லீகலாக பண்ணிட்டு இருந்தீங்க, இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை உங்களை கேட்டதில்லை, ஆனால் இப்போ எனக்கு ஏதோ ஒரு தப்பாக தெரியுது சார், எனக்கு தேவையானதெல்லாம் என்னை தனியாக விட்டுருங்க சார், நான் ஒரு தனி ஆள் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதுக்கப்புறம் நீ தனி ஆள் கிடையாது பெர்லின், நீயோ குடும்பத்தில் ஒருத்தன் தான், நீயோ எங்கள் கேங்கில் ஒருத்தன் தான், சரி கேளு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, இல்லை இல்லை எனக்கு தெரிய வேணான்னு போது ஆனாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன சொல்கிறாருனா, எங்களை மாட்டி கொடுக்கறதுக்குன்னே ஒரு எலி சுற்றிட்டு இருக்காம்ப்பா, அதாவது ராட்டு. அந்த ராட் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவோமோ அந்த இடத்துல போயிட்டு பக் வச்சிருக்கான், அது மூலியமாக ரெக்கார்ட் பண்ண ஒரு எவிடன்ஸ் தான் இது. ஆனால் பாவம் அந்த ராட்டுக்கு தெரியல, பெரிய பெரிய இடங்களையோ எங்களுடைய ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த கேசட் எப்படியோ காப்பி போட்டு எங்களுக்கு மறுபடியும் அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த கேசட் அங்கே இருக்குது, அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி தப்பிக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த ராட்டை நாங்கள் கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் அந்த பெரிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசட்டை எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. இதை மட்டும் ப்ளே பண்ணி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அது எந்த ஸ்பாட்டுன்னு தெரிஞ்சிடும், அந்த ராட்டையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அதை ப்ளே பண்ணி கேட்கலான்னு போனால் எங்களுக்குனே ஒன்று வந்து வாச்சிக்கிறானுங்களே, எங்கள் ஆப்போசிட் கேங்கு லா ஃபவுண்டேனு, அவங்க அங்கே வந்துட்டானுங்க இந்த கேசட் இருக்குது தெரிஞ்சு, அவங்களுக்கும் இந்த கேசட் வேணும், அவங்கக்கிட்டே இது மாட்டுச்சுன்னா இன்னும் மோசம், அந்த இடத்துல தான் வந்து கிளாஷ் ஆகி இங்கே வந்துட்டோம், இதுதான் இப்போதைக்கு சேஃபான இடம், இப்போ நான் வெளியில் போகிறேன், நான் இல்லைனா எங்கள் தலை வந்தால் மட்டும்தான் இந்த பெட்டிலே கை வைக்கணும், அதை மீறி யாரும் கை வைக்கக்கூடாது, போலீஸ் வந்தாங்கன்னா சாகடி, வேறு யாராச்சும் வந்தாங்கன்னா அட சாகடியா, நான் வரும்போது மட்டும் அந்த கேசட் இல்லை நான் உன்னை சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். நம்மளுக்கு உதற ஆரம்பிச்சிருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல, சின்ன வயசுல எங்க அப்பா நிறைய சொல்லுவார் உங்களை பத்தி, இந்த ஊருக்கு ஒரு கோட்டு தேக்கிறவர் வந்திருக்காரு, என்னமா இருக்கு தெரியுமா வேலை பாடுகளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெருமையா சொல்லிட்டு இருப்பா தெரியுமா, ஆமா நீங்க எதுக்கு இங்கிலாந்துல இருந்து இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த சோக கதையை அம்பா கேட்கிற, அங்க இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார் வந்தது, அந்த வாரில் நான் பாதிக்கப்பட்டேன், அதுக்கப்புறமா இங்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, வாரா அங்கேயா, அங்க என்ன வாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ப்ளூ ஜீன்ஸ் வாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா அங்க செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து யாருக்கிட்டயுமே காசு இல்லை, கோடு தைக்கிற அளவுக்குலாம் எவனுமே வந்து பணக்காரனா இல்லை, அந்த சமயத்துல கரெக்டா வந்து இந்த ஜீன்ஸை வேற இன்ட்ரோ கொடுத்து விட்டாங்களா, எல்லாரும் ஜீன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க எனக்கு வேலை பொழப்பு இல்லை, அதனால தப்பா நான் இங்க வந்தேன், தெரியுச்சு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, அதை சொன்னா எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறாரு. என்ன பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு போது, இல்ல சொல்லலாம் ஆனா உன்கிட்ட சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன பெருசு பயங்கரமா சொல்ற சொல்லு அப்படின்னு போது, உங்களுக்குள்ள ஒரு கருப்பு எலியை தேடிட்டு இருக்கீங்கல்ல, உங்க ரகசியங்கள் எல்லாம் லீக் பண்ற ஒரு எலி, அது உங்களால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அப்படி மியூசிக் அப்படி ரைஸ் ஆக ஆரம்பிக்குது, ஏன்னா முன்னாடிதான் அந்த எலி உட்காந்துருக்குது. அப்படி சொன்ன உடனே நமக்கு எப்படி இருக்கும், ஹீரோட மூஞ்ச பாருங்களேன் அப்படி ஒரு மாதிரி வேர்த்து போய் பார்த்துட்டு இப்ப சிரிக்கிறான் பாருங்க, ஒரு சிரிப்பு, இவரும் கேட்க போக்கன்னு சிரிக்கிறாரு, யோ தம்மாசான தாத்தையா நீ, என்னைய அஞ்சு நிமிஷத்துல பதற வச்சிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆமா தம்பி உங்களுக்கு குண்டடிப்பட்டிருக்கு, ஒரு காயத்துக்கு சிறந்த மருந்து சிரிப்பை விட வேற எதுவுமே இல்ல தம்பி, அதனால தான் ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நமக்கு படம் பார்த்திருந்த நமக்கு வேதனாடா பாவீங்களா, அஞ்சு நிமிஷத்துல எங்களை சப்பியாகிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது, இப்ப நம்ம என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன் அந்த ராட்டு நானா இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அட போ பெருசு தமாஸ் பண்ணிட்டு இருக்காது, நீயே ஒரு சாதாரணமான டெய்லர், ஏ இங்க பாரு என்ன என்ன வேணாலும் சொல்லு, டெய்லர் மட்டும் சொல்லாது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் அப்படின்னு போது, அதே தான் மறுபடியும் சொல்றாரு, யாரு வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஊசி நூலை வச்சுக்கிட்டு டெய்லர் ஆகலாம், ஆனா வந்து ஒரு கட்டரா எவனாலே ஆக முடியாது, இதுக்காகவே வந்து ஒரு கிரேட் மாஸ்டர் கிட்ட 10 வருஷமா நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, ஏதோ ஒண்ணு நீ ராட் கிடையாது, அது என்ன உண்மைதான்ப்பா, ஆனா யார் அந்த ராட்டா இருப்பா, அந்த ராட்டை பத்திலாம் வந்து பிரான்சிஸ் தப்பா சொன்னா, அவன் தான் அந்த கேசட்டை வச்சு வச்சு பாத்துட்டு இருந்தான், என்னது பிரான்சிஸா, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம பெர்லின் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சே வந்து வேற மாதிரி இருக்குது, இந்த சீனை சூப்பரா எடிட்ல காட்டியிருப்பாங்க ஸ்பான்டேனியஸா, இவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேசட் மேல அவனுக்கு எதுக்கு அவ்வளவு அக்கறைன்னு தெரியலப்பா, ஆமா எத்தனை பேர் சுட்டாங்க, உன் மேல மட்டும் தான் குண்டு பட்டுச்சா, இந்த மாதிரிலாம் வந்து
இவங்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இதனால வந்து ரிச்சி என்ன ஆக ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம இவன் வந்துட்டான், நம்ம பிரான்சிஸ் வந்து கடைக்குள்ள வரான். இங்கே பாரு அவன் இப்போ முடிச்சிட்டான், அவனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் கடுப்பாகவே இருக்கிறான், உன் மேலே தான் கோபமாக இருக்கான். அவனுக்கு என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா ராட்ன்றவன் நீ யாருக்குமோ சொல்லிட்டு சந்தேகமாக இருக்கு. அதை பற்றி தான் புலம்பிட்டே இருந்தான். கொஞ்சம் அமைதியாக இருப்பா சின்ன பையன்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்கிட்ட பிட்ட போட்டுட்ருக்காரு. நம்ம ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே பெரிய பிரச்சனை நடக்க போது, அதில் இவர் தலை ஊரில் போகுதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து இவரையும் இவர் கடையும் காப்பாற்றிக்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விடுறாரு. என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா அந்த சீனு, வேற லெவலுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரான்சிஸ் உள்ள வரான். அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியே பார்த்துக்கிட்டு ரிச்சி நின்றுட்டு இருக்கும்போது, ஏய் ரிச்சி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம பெருசு புண்ணியத்தில் நல்லா தான் இருக்கேன், நீ எங்கே போயிட்டு வர, அது வந்து இந்த கேசட்டை ப்ளே பண்ணும்ல அதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நேர கிட்ட வந்து, சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா, அந்த எதிரி ஆட்கள்லாம் வந்து நம்மளை பார்த்து சுட்டாங்கல்ல, ஏன் உன் மேலே மட்டும் ஒரு புல்லட் கூட படல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன உளறிட்டு இருக்கன்னு போது, என்னடா உளற, நீ தாண்டா அந்த ரேட்டு, என்னையும் எங்கள் அப்பனையும் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல நீ வரணும்னு நினைக்கிறேன், அதானடா உனக்குன்னு போது, இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசாத, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதன்னு போது, நான் இப்போ போய் ஆகணும்னு போது எங்கே போகிறேன், இந்த கேசட்டை எடுத்துகிட்டு போகிறேன், நான் அந்த மிஷின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் போட்டு பார்க்க போகிறேன்னு போது, அப்போ வா ரெண்டு பேருமே போகலாம் அப்படின்னு போது, இங்கே பாரு உனக்கு அடிபட்டுருக்குது, இங்கே இரு அப்பா வந்துட்டுக்காருன்னு போது, அப்பா வராரு தானே, அவர் ஒருத்தன் மூணு பேரும் சேர்ந்து போய் கேட்போம்னு போது, இல்லை உங்கள் அப்பாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் டேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் அப்பா உயிருக்கு தான் ஆபத்து, அந்த ரேட்டை நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னு போது, டேய் அந்த ரேட்டே நீ தானடா அந்த போட்டியை கூட அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அந்த போட்டிக்கு சண்டை போட்டுன்னு இருக்கும்போது, இப்போ அந்த பொட்டியை தூக்கி போகிறாங்க பாருங்க, கீழே விழுந்து பொழந்துக்குது, உள்ள ஒன்றுமே இல்லை, அந்த கேசட்டே இல்லை. அங்கேருந்து எல்லாருக்கும் ஷாக்கு, டக்குன்னு ரிச்சி கன் எடுத்து நம்ம ஃப்ரான்சிஸ் மேலே பாயிண்ட் பண்ணுறான், எங்கடா அந்த கேசட் அப்படின்னு கேட்குறான். நீ தான் இங்கே இருந்தால் ஒழுங்கு மரியாதை சொல்லி கேசட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மாறி மாறி இவங்க சண்டை போட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் துப்பாக்கி முனையில் மாறி மாறி மிரட்டிக்கும் போது, அப்போ நம்ம பெர்லின் கொஞ்சம் பயந்துடுறாரு, அப்படி பின்னாடி போகும்போது டங்குன்னு எதுலையோ தட்டிடுறாரு காலை. ஸோ அதனால டென்ஷன் ஆன நம்ம ரிச்சி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ பார்த்து சூட கரெக்டாக ஃப்ரான்சிஸ் வந்து ரிச்சியை சுட்டுறான். அவ்வளோதான், ரிச்சியை போட்டே தள்ளிடுறான், அவங்க பாஸோட பையன் தான், ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறது, அவனை போட்டு தள்ளிட்டா அதனால இவனுக்கு வேற வழி இல்லாமல் ரிச்சியை போட்டு தள்ளிட்டான். இதை பார்த்துட்டு மிரண்டு போய் நம்மால் நின்றுக்கும் போது, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், உன்னோட முட்டாள்தனத்தினால தான் சாகடிச்சுன்னு போது, அட பாவி சாகடிச்சிட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெர்லின் பயந்துட்டு இருக்கும் போது, இப்போ வெளியில் சவுண்ட் கேட்குது, என்னன்னு பார்த்தா ரிச்சியோட அப்பா வந்துட்டார், அந்த கேங்ஸ்டர் மெயின் ரே வந்துட்டாரு. டக்குன்னு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரான்சிஸ் இங்கே பாரு, ஏதாவது வாய் விட்ட உன் வாயிலே புல்லட்டை விட்டுருவேன், சரியா அமைதியாரு, நீ போய் அவங்கள சமாளி, அதுக்குள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய பெட்டி மாதிரி இருக்குது, அதில் தூக்கி நம்ம ரிச்சியோட பாடியை போட்டுட்டு அங்கே இருக்க ரத்த கரையெல்லாம் வந்து அவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஆள் போயிட்டு பொறுமையாக கதவு திறக்கிறாரு. கதவு திறந்த உடனே, ஸோ இந்த கேங் உடைய மெயினான கேங்ஸ்டர் மெயின் தலை அப்படியே உள்ள வர்றாரு. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த மீன்பாய் கணக்காக இருக்கான், அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கன் வேற வச்சுன்னு ரெடியாக இருக்கான் சுடுறதுக்கு. வேற பெர்லின், எங்கள் பசங்களுக்கு நீ தான் அடைக்கலம் கொடுத்துருக்க போல இருக்குது, நல்ல ஒரு வேலை செஞ்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ள வராரு. உள்ள வந்தோன்னு ஃப்ரான்சிஸை பார்த்து, டேய் ஃப்ரான்சிஸ் என் மகனை நீ காப்பாத்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் கொடுக்குறாரு. கொன்னவனே வந்தான். ஸோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு, சரி எங்க எங்க ரிச்சி எங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னது ரிச்சி அவன் உங்களெல்லாம் பார்க்க வந்தான் அப்படின்ற மாதிரி டக்குனு பிளேட்டே திருப்பி போடுறான். என்னது அவன் என்ன பார்க்க வந்தானா, டேய் அவன் குண்டடி பட்டிருக்கான், இவர் வந்து காப்பாத்துறாரு அப்படின்லாம் தானே நீ சொன்ன அப்படின்னு போது, ஆமா அதெல்லாம் பண்ணும் தான், ஆனா அவன் உடனே உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்பினான் போது, சரி ஓகே அந்த கேசட் எங்கன்னு கேட்கும்போது, அந்த கேசட் எடுத்துட்டு தான் உங்களை பார்க்க வந்தான் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு இருக்கான். டேய் என்னடா உளறிட்டு இருக்கும்போது, வேணா உங்க டெய்லரே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டுறான். நம்மளா முடிஞ்சு போச்சு சோழி அவருக்கு, ஏன்னா இவர் ஏதாவது சொல்லி இவனை மாட்டி விட்டா கூட பரவாயில்ல, இவனே வந்து கூட சேர்த்துக்கிறான் அந்த கொலப்படியில. நம்ம பெர்லின் பயத்துல வேற என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே சொல்லிடுறாரு, ஆமாங்க உங்களை பார்க்க தான் வந்தார் அப்படின்னு சொல்லும் போது, என்ன ரெண்டு பேரும் சொல்றீங்க குண்டடி பட்டுச்சுன்றீங்க, அவன் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னா அவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது தானே உன் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எங்கெங்க உங்க பையன் கேட்கறான், என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான்னு போது, அவரும் வந்து கன்வின்ஸ் ஆகிறாரு உனக்கு இதே வேலை தான், சரி ஒரு நிமிஷம் இருக்கு அங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியில வரும்போது, அந்த பீம்பாய் தான் காட்டுறாங்க. அப்படியே கண்ணு முறைச்சுக்கினே வந்து, எந்த பெட்டி மேல உட்காரான், நம்ம ரிச்சி பாடி இருக்க பெட்டி மேல தான் உட்காரான். இந்த சீன்ல விறுவிறுப்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, அப்படி பயந்து போய் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து பிளட் வர கசி ஆரம்பிச்சிருக்கு, ஐயோ அடுத்த செகண்ட் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும் போது, சடனா வந்து பாத்தீங்கன்னா டான் உள்ள வராரு, அவன் அங்கேயே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து சோஃபால உட்காந்துக்கும் போது, டக்குனு இவன் என்ன பண்றான் தெரியுமா அந்த பிரான்சிஸ், சரி தலை அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இங்கே இருங்க, இங்க இருக்குதான் சேஃப், நான் போய் அவனை தேடி கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆயிரான். நம்ம பெர்லின் மட்டும் மாட்டி விட்டுட்டு நம்ம பெர்லின் பாக்குறாரு, அடே என்னடா பண்ற, எங்கடா என்ன விட்டு போற அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அவன் கிளம்பி போயிடறான், அவ்வளவுதான், பெர்லின் மட்டும் மாட்டிக்கிறாரு. சரி ஓகே என்ன பண்றது, சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த பிளானுமே இல்ல மைண்ட்ல, என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா அவர் தைக்கிற அந்த கிரே சூட்டை வந்து தைச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம டான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பெர்லினை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ற சிசரை தொடரலான்னு போகும்போது சருக்குன சிசர் தொடர்றாரு பாருங்க. ஒரு நிமிஷம் டானே வந்து பாத்தீங்கன்னா மெர்சல் ஆயிடறாரு, இந்த சிசர்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்கும்போது, சாரி பாஸ் இதுலதான் நான் தொழில் கத்துக்கினேன், இதை பெருசா யாரும் தொட விட மாட்டேன், வேணா நீங்க தொட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சிசர் கொடுக்கும்போது, இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா இவர் பாக்கெட்ல இருந்து ஒரு கன் எடுக்கிறார். கன் எடுத்து, நான் இதுலதான் தொழில கத்துக்கிட்டேன், இதுல ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளியிருக்கேன் தெரியுமா, சரி அதெல்லாம் விடு, உனக்கு இந்த அவுட்ஃபிட்டை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது
அவுட்ஃபிட்டா, அது என்ன துணி கிடையாது போது துணி கடையெல்லாம் கிடையாது, அது ஒரு பயங்கரமான பெரிய சிண்டிகேட். எங்களை மாதிரி மாஃபியாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களை வந்து எந்த போலீஸும் பிடிக்காம இல்லைனா யாராச்சும் எங்களை ட்ராக் பண்ணாங்கன்னா யாராச்சும் போட்டு கொடுக்க பார்த்தாங்கன்னா ஷார்ட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சிண்டிகேட் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து பாடி கார்டு மாதிரி. அந்த கேசட்டை எங்களுக்கு அனுப்பி வச்சதே அந்த அவுட்ஃபிட் தான். அந்த கேசட்டை எங்களுக்கே தெரியாத யாரோ ஒரு எலி வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அந்த கேசட் வந்து எஃபிஐ கிட்ட போகிறதுக்கும் லீ ஃபாண்டைன் கேங் கிட்ட எங்கள் எதிரி கேங் கிட்ட போகிறதுக்கும் அவன் வந்து ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு பாவம் தெரியாது இங்கே அவுட்ஃபிட்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, சரி பாஸ் அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்ககிட்ட தாண்டா சொல்லணும், ஏன்னா உன் ரூமில் தாண்டா என் பையனுடைய கோட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாரு பாருங்க. இந்த சீனில் நம்ம ஆள் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இவன் வேற லெவல் டான் போல இருக்குது, எப்படி நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. வேற லெவல் ட்விஸ்ட், நம்ம ஆள் வந்து புத்திசாலித்தனமாக இவங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதை விட புத்திசாலித்தனமாக அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. டப்புன்னு நம்ம பெர்லின் வந்து கொஞ்சம் பம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம பெர்லின் இருக்காரு பார்த்தீங்களா, நம்மளாலையும் குறைச்சி எடை போட்டுற முடியாது. அப்படியே ஸ்பான்டினியஸாக டக்குன்னு ஒரு பிட்டோ நடிக்கிறாரு. இல்லை அவர் வந்து இங்கே மறந்து விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு அவன் சொல்கிறான், ஏது இந்த டிசம்பர் மாத குளிரில் வெளியில் பனி பொழிஞ்சிட்டு இருக்குது, என் பையன் வந்து இப்படி கோட்டை விட்டு போனானா, இங்கே பார் என் பையன் இங்கே வந்திருக்கான், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை இப்போ நீ உன் வாயால் சொல்கிற, உனக்கு வந்து 5 செகண்ட் தான் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பீம் பாய் வந்து நான் கையில் கன் எடுத்துக்கிட்டு, நம்மளா நம்ம தலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, பொய் சொன்னாலும் கொண்டுருவானுங்க, உண்மை சொன்னாலும் கொண்டுருவானுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே டைம் கவுண்ட் ஒன் கம்மியாகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பொய்யை ஒன்று சொல்கிறாரு. அது என்ன சொல்ல முடியாது சார் போது, ஏன்னா உங்க பையன் ப்ராமிஸ் வாங்கிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயும் இழுத்துட்டு போக பாக்குறாரு. அந்த கான்வர்சேஷனை இப்ப பிஜிஎம்லாம் பயங்கரமா ரைஸ் அப் ஆகுது, என்ன பண்ண போறாரு நம்ம தலை, என்ன பண்ண போறாரு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த பிரான்சிஸ் சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டமால்னு காலிங் பெல் டோர் திறக்கிற சவுண்ட் கேக்குது. அப்படி திரும்பி பார்த்தா நம்ம மேப்பிள் வந்திருக்கா, நம்ம மேப்பிள் அடிச்சு இழுத்துன்னு வந்திருக்கா இந்த பிரான்சிஸ். அவன் எவ்வளவு கேடியா இருப்பான் பாருங்க, கண்டிப்பா அவன் வெளில போனதுக்கு அப்புறமா இவரு போட்டு கொடுத்துட்டாருன்னா அவனும் அந்த டான் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ல ப்ராப்பரா, அப்படியே ஓடிட முடியாதுல, இவங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டுருவாங்களே, அதனால வந்து பழிய போடுறதுக்காக மேப்பிள் புடிச்சிட்டு வந்துட்டான். பாஸ் இங்க இருந்து போன ரிச்சி கண்டிப்பா இவ்வளவு தான் போய் மீட் பண்ணிருக்கணும், அதுக்காக தான் இவன் வீட்டுக்கு போனேன், இவன் வீட்டில் நிறைய ரத்தங்கள்லாம் நான் பார்த்தேன், இவன் தான் காரணமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போட டக்குனு இவர் திரும்பி, ஒரு நிமிஷம் நீ ஏதோ வந்து பிரான்சிஸ் சுட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கிருந்து பார்த்து அவன் முறைகிறான் பாருங்க, போட்டு குத்துட்டியா பெருசு அப்படின்ற மாதிரி கண்ணை வர அப்படி டைட்டா பிடிக்கிறான் மேப்பில் சுடுறதுக்கு. இந்த மனுஷன் பாவம் யோசிக்கிறாரு என்ன பண்ணுவாரு பாருங்க, ஆனா வேற லெவல் தான் நம்ம ஆளு, டக்குன்னு யோசிக்கிறாரு மேப்பிள்க்கும் எதுவும் ஆகக்கூடாது, இவருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, இவன் வேற போட்டு குத்துனா எதுக்குத்தாலும் வந்து அவரை கேளுங்க அவரை கேளுங்கன்ற மாதிரி சொல்லி விட்டான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டான் அப்படியே முறைச்சிட்டு நிக்க, பிரான்சிஸ் சுட்டார் நான் சொன்னேன், ஆமா சார் பிரான்சிஸ் சுட்டாரு, அந்த லீ ஃபாண்டைன் கேங்க்ல 4 பேரை சுட்டிருக்காரு, ஆனா உங்க பையன் ஒருத்தர் கூட சுடல, அதை போயிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு அவர் ரொம்ப அசிங்கப்பட்டாரு, அதனால நான் போயிட்டு ஒருத்தரையாவது கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் சார், இதை உங்ககிட்ட சொன்னா என்ன கொண்டுருவன் சொன்னார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்ல ஒரு பிட்ட போறாரு பாருங்க நம்ம ஆளு. அவங்க அந்த பிரான்சிஸ் பாக்குறான், யோ யார் யா நீ சீன் காட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்க, இங்க ஒரே குழப்பத்துல இருக்காரு டான், என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம பெர்லின் பாத்தீங்கன்னா சார் கண்டிப்பா இவெல்லாம் பண்ணிருக்க மாட்டா சார், இவளை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ரொம்ப நல்லா என்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கா சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வாய மூடு எனக்கு எப்படி விசாரிக்கணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் மேப்பிள் கிட்ட போயிட்டு, நீ யாரு உங்க அப்பா பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலி நேம் வந்து ஷான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவருக்கு அந்த ஷானா ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குது. என்னன்னு பார்த்தா இவரு கிட்ட ஒர்க் பண்ணவர் தான், இந்த டான் கிட்ட ஒர்க் பண்ணவர் தான் நம்ம மேப்பிளுடைய அப்பா, ஏதோ ஒரு கேங் வார்ல வந்து அவர் இறந்து போயிட்டு இருக்காரு, இதை வந்து இவர் வந்து ரீகலெக்ட் பண்ண உடனே இன்னுமே இந்த பொண்ணு மேல டவுட் வருது, சார் அவர் அப்பாவே சார் அப்படின்ற மாதிரி நம்மால் எவ்வளவோ கெஞ்சுறாரு. ஆனா நம்ம டான் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம பீம்பாயும் நம்ம பிரான்சிஸ் கிட்டையும் கொடுத்து இவ்வளவு அடிச்சாச்சு உண்மையா வரவைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்மால் பாருங்க கண் கலங்கி நிக்கிறாரு, ஏண்டா உங்க கேங் வேர்ல எங்களை மாதிரி அப்பாவிகளை ஏன்டா போட்டு இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கண் கலங்கி நின்றுட்டு இருக்காரு. அவரால் பார்க்க முடியல இப்ப அடுத்து இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தை பார்த்துட்டே இருக்கும் போது, நிறுத்துங்க என்னால பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படி திரும்புறாரு நம்ம டான், உன்னாலே இதுக்குப்பா பார்க்க முடியல, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்படி கண் கலங்கி நின்றுகிட்டே நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் வந்து எங்க ஊர்ல இருந்து நான் எங்க பிசினஸ் பண்ண வந்ததுக்கு காரணம் வெறும் ஜீன்ஸ் வந்ததுனால மட்டும் இல்ல, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தது, எனக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா இவளுடைய வயசுல, எனக்குன்னு ஒரு மனைவி இருந்தா, என் கடையில ஒரு நாள் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது, அல்ல ரெண்டு பேருமே இறந்து போனாங்க, அந்த வலி தாங்க முடியாம தான் நான் இங்க வந்தேன், இவளை நான் பொண்ணாதான் வளர்த்துட்டு இருக்கேன், நீங்க இப்படி பண்றது என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேச ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப திடீர்னு ரிங் அடிக்குது போன்ல, வேகமா போறாரு, திடீர்னு வந்துல, பாஸ் உங்க பையன் கிடைச்சிட்டான், அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, அந்த லீ ஃபாண்டைன் கேங்ல போயிட்டு யாரையோ கொலை பண்ண போயிட்டு அந்த இடத்துல அவன் மாட்டிட்டு இருக்கான், அவனுக்கு நல்லா அடிபட்டு இருக்கான், உடனே வந்து காப்பாற்ற சொல்லி இந்த அட்ரஸ் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு எழுதி கொடுக்குறாரு பாருங்க. இதை பார்த்த உடனே பிரான்சிஸ் ஒரு மாதிரி ஆயிடுறான், இந்த பக்கம் டான் தலையில கை வச்சுக்கிறார், யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு என் பையன் கிடைச்சிட்டான், முதல்ல நம்ம கிளம்பி போய் அவனை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவரே ஒரு புத்திசாலி, அதை விட புத்திசாலியா இருக்கான் பிரான்சிஸ், அவன் ஒரு டஃப் கொடுக்குறான் பாருங்க, பாஸ் நீங்க ரெண்டு பேரும் போய் அவங்களை தேடுங்க, நான் இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. இவங்கிட்ட என்ன வில்லத்தனம் இருக்கு பாருங்க பிரான்சிஸ் கிட்ட, அவ்வளவுதான், இப்ப துப்பாக்கி முனையில ரெண்டு பேரும்
பையன் வச்சிருக்கான். இங்க பாருங்க, இவளை நான் போட்டு தள்ளிடுறேன், இவ மேல பழியோ நான் போட்டுக்கிறேன், அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும். இதுக்கு நீ ஒத்துழைச்சா மட்டும்தான் நீ உயிரோட இருப்ப, இல்ல அப்படின்னா உன்னையும் போட்டு தள்ளிட்டு சிம்பிளா நான் சொல்லிட்டு போயிடுவேன், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போட்டு தள்ளிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் சேஃபா தப்பிச்சிருவேன் என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும் போது, தம்பி இங்க நான் உயிரோட இருக்கணுமா இல்ல நீ உயிரோட இருக்கணுமான்றதுல முக்கியம் இல்ல, இவ உயிரோட இருக்கணும், இவ உயிரோட இருந்தா மட்டும்தான் உங்க எதிரியான லீஃப் ஆண்டிக்கு கால் பண்ண முடியும் இவளால அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்னையா பெருசு உளறிட்டு இருக்கேன் போது, ஏன்னா இதுக்கே வாய புலகிற, இதை விட ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னு இவ்வளவு நாளா நீங்க தேடின அந்த ராட்டே இவ தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம மேப்பிள் அப்படியே திரும்பி ஷாக்கா நம்ம பெர்லின பாக்குறாங்க பாருங்க. கொய்யால இப்படி ஒரு ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம், அதை நம்ம பெர்லின் கண்டும் பிடிச்சிருக்காரு பாருங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டே இருக்கும்போது அவன் ஒரு பக்கம் மெர்சல் ஆயிடறான், அவன் அமைதியா இருந்துகிட்டு எவ்வளவு விஷயத்த நோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு பாருங்களேன். இப்பதான் நம்மால புட்டு புட்டு வைக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு அடிக்கடி கிஃப்ட் வந்துட்டு இருந்தது தெரியுமா, அந்த ஸ்னோ குளோப் வந்து நிறைய கலெக்டபிள் வச்சிருப்பாரு, அது ஒவ்வொரு தடவையும் வரும்போது இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. யாரு கிட்ட இருந்து, இந்த லீ ஃபான்டைன் அப்படினு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்காங்கல, இப்போ இந்த பிரான்சிஸ் உடைய ஆப்போசிட் கேங், அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலைய பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டான்னு சொல்லிட்டு இவங்க நம்புறாங்க. சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க டீமுக்கு இவங்க நிறைய இன்ஃபர்மேஷன கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, அதுக்கு ஒரு அமௌண்டே வாங்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு தோணி இருக்குது, ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படினு சொல்லிட்டு, அதனால ரெண்டு டீமையும் மாட்டி விடுறதுக்காக எஃப்பிஐ கிட்ட போய் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேசட் வெச்சதும் இவங்க தான். ஆனா பாவம் இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவுட்ஃபிட்னு ஒன்று இருக்குது, அது வந்து கவர்மெண்ட்டுக்கு மேலே இருக்குது, அது இந்த மாஃபியாவை வந்து பாதுகாக்குது அப்படின்றது இந்த பொண்ணுக்கு தெரியாம போயிடுச்சுப்பா. ஸோ உங்க அவுட்ஃபிட் கிட்ட இருந்து உங்க கேசட் உங்ககிட்டே திருப்பி வந்துடுச்சு, இது தெரியாம இந்த பொண்ணு நல்லா மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஒரு பக்கம் பிரான்சிஸும் சரி இன்னொரு பக்கம் நம்ம மேப்பிளும் சரி மறந்துட்டாங்க. இப்பதான் அப்படியே ஒரு திமறான பேச்சு மேப்பிள் பேசிட்டு இருக்கா, அப்படின்னா இப்ப அந்த கேசட் காணுமே அது இவகிட்ட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நம்மால் இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு, அதெல்லாம் அவகிட்ட இல்லை என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்றேன்னா, இவ்வளவு நேரமும் ஒரு கிரே கோட்டை வச்சு தச்சு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணு பேர் தான் ஏதோ பண்ணிருக்கோம் சொல்லிட்டு கெஸ் பண்ணுவான், மூணு பேரையும் போட்டு தள்ளுவான். நீ வேணா லைட்டா தப்பிக்கலாம் இப்பதைக்கு, ஆனா நீயும் மாட்டிப்ப, இப்ப உன்னுடைய கால் தான், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, பிரான்சிஸ் வந்து அப்படியே முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது, சரி ஓகே அவளை விட்டு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சோ இப்ப போயிட்டு மேப்பிள் போயிட்டு கால் பண்ண போறா. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தம் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. யோ என்ன மாதிரி பிளானியா உண்டு அப்படின்ற மாதிரி பேசல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு பிரான்சிஸ் நின்றுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு வந்து மேப்பிள் வராங்க, நான் கால் பண்ணிட்டேன், டானை கொண்டதுக்கு அப்புறமா எனக்கு காசு கொடுக்க அவங்க இங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த பிளான்லாம் இருக்கட்டும், எங்க ரிச்சி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படியே பெட்டியை ஓபன் பண்ணி காட்டணும்னு அவ்வளவுதான், மிரண்டே போயிடறாங்க. இப்ப அப்படியே ஆட்கள் நின்றுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த லீ ஃபான்டைன் சொல்லப்போற அந்த கேங் வந்து பாத்தீங்கன்னா கச்சிதமா வேலையை முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நேரா நம்ம துணி கடைக்கு தான் வந்துட்டாங்க. எல்லாம் கரெக்டா போயிட்டே இருக்கும்போது இந்த பிரான்சிஸ் இருக்கான் பாருங்க, கேடி பையன் இப்போ இன்னொரு ஒரு பிளானை சொல்கிறான். என்னன்னா, நீங்கள் அவங்கள உள்ளே கூப்பிடுங்க, உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருங்க, ஏன்னா எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா டான் செத்து போயிட்டார், நான் தான் அடுத்த டானு, ஆனால் அப்போ கூட எனக்கு யாரும் எதிரி இருக்கக்கூடாது. ஸோ என்னுடைய எதிரி டீமை உள்ளே கொண்டு வா, அவங்கள என் கையால் நானே போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறா, போயிட்டு உள்ளே ஒளிஞ்சிக்கிறான். நம்ம பெர்லினா இவ்வளோ யோசிச்சு சூப்பரான ஐடியா கொடுத்தாரு, அவர் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான். ஆனால் இவன் இருக்க இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்மால் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கும்போது, அந்த கேங் வந்து உள்ளே வந்துட்டாங்க. இப்போ அந்த பிரான்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஒளிஞ்சிட்டு பின்னாடி வந்து துப்பாக்கி முனையில வந்து அவர் பிடிக்கும் போது இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி மேல
வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து துப்பாக்கியை வச்சிட்டு இருக்கான். ஆனா இப்பவும் அந்த பிரான்சிஸ் விடுற மாதிரி இல்ல. என்னடா நீங்க இருக்க இருக்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா படத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க, படம் முடிய போதா அப்படின்ற மாதிரி இருக்கும். டக்குனு என்ன சொல்றானா, சரி ஓகே நான் மாட்டிக்கிட்டேன், நான் அடுத்த டான் எல்லாம் ஆக போறது இல்லதான், ஆனா நீங்க கொண்டு வந்த பணத்தை மட்டும் எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் அதை மட்டும் எடுத்துட்டு எங்கேயாவது ஓடிடுறேன், இல்லனா மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு இறந்துதான் போவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெத்தா பேசிட்டே இருக்கும் போது நம்ம தலை பெர்லின் இருக்கா இருப்பாருங்க, அவரு சிரிப்பு சிரிக்கிறா இருப்பாருங்க, நீங்க உன கவலைப்படாதீங்க அவன் கண்ணில் புல்லெட்டே இல்ல நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட குடுக்கறாரு பாருங்க. அந்த பிரான்சிஸ் மிரண்டு போயிட்டு அப்படி கண்ணை பாக்குறான் பாருங்க, பார்த்தா புல்லட் இருக்குது. இந்த கேப்ல பிரான்சிஸ சுட்டுறாங்க, அவ்வளவுதான், அவன் போதாலும் கீழே விழ. இப்ப அந்த லீ ஃபாண்டேன் சொல்லிட்டு அந்த லேடி இருக்காங்க தெரியுமா, ஹெட் அந்த டான், அவங்க அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பேசவே மாட்டீங்கள, வேலையை மட்டும் தானே பார்த்துட்டு இருப்பீங்க, சாதாரண ஆள் இல்ல போல இருக்கே நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளவுதான் கேசட்டை வாங்கிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மேப்பிள், அதுக்கப்புறமா வந்து நம்ம பெர்லின் வந்து அந்த கடையில நிம்மதியா எப்படியோ இந்த ரெண்டு கேங் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது, ஆனா அப்பதான் மேப்பிள் ஒரு விஷயத்த சொல்றா, இல்ல இது இன்னுமே முடியல, நான் தான் இன்ஃபார்மர், நான் தான் இதை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இது மட்டும் வெளி உலகத்துக்கு போச்சுன்னா தெரியும், கண்டிப்பா இவங்க சிண்டிகேட்டை சேர்ந்த ஆளுங்கெல்லாம் வந்து என்னையும் கொண்டுருவாங்க உங்களையும் கொண்டுருவாங்க, நம்ம இன்னும் பிரச்சனையில தான் மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப நம்ம ஆளு பெர்லின் ஒரு சிரிப்பு சிரிக்கிறா இருப்பாருங்க, அப்படியே சும்மா கூஸ் பம்ஸ் ஆகும், யாரா யாரா இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனது, அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆளு ஒரு ரெக்கார்டரை எடுக்கிறா இருப்பாருங்க உள்ள இருந்து, இப்ப ஒரு கேசட் கொடுத்தனுப்புனார்ல அது வேற எந்த கேசட்டும் கிடையாது, முதல் சீன்ல கோட்டை எப்படி தைக்கணும் அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு எப்படி எப்படிலாம் தைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை நமக்கு சொல்லிட்டு இருந்தார் தெரியுமா, அதை யாரோ ஒரு கஸ்டமருக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல இருக்குது, ஸோ அந்த கேசட் தான் அது. அப்ப கேசட்டை மாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது, கேசட்டே மாத்தல பிளானியே நான் மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வராரு. என்னன்னு பார்த்தா இந்த மேப்பிள் பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த கேங்குக்கு வந்து இன்ஃபார்மரா ஒர்க் பண்ணிட்டு இருக்குது இவர் ரொம்ப நல்லாவே தெரியும், ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இந்த பொண்ணு பெரிய பிரச்சனையில மாட்டுவாளும் சொல்லிட்டு இவளுக்கு தெரியும், ஸோ இந்த பொண்ணை வந்து சேஃபா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் அப்ப களத்துல இறங்கியிருக்காரு. இந்த படத்துல இதை விட ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கவே முடியாது. அந்த அவுட் ஃபிட் சொல்லிட்டு ஒரு சிண்டிகேட் கிட்ட இருந்து லெட்டர் வந்தது, அவனுங்க தான் பாடி கார்டு அது இதுன்னு பேசிட்டு இருந்தால நம்ம டான், அந்த அவுட் ஃபிட்டே நம்மால தான், இது எல்லாமே நம்ம பெர்லினோட பிளான். இப்ப என்னதான் இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க அந்த கேங்ஸ்டர் கேங்குக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவங்களும் ஒரு கேங்ஸ்டர் தான், அவங்களால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கும் ஆபத்து இருக்குது, ஸோ இப்ப அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புனது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய குரலை தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இப்ப ரெக்கார்ட் பண்ண கேசட் எடுக்கிறாரு பாருங்க, இப்ப இதை கொண்டு போயிட்டு நீ எஃபிஐ கிட்ட கொடு, நம்ம ரே செத்து போயிட்டான், பிரான்சிஸ் செத்து போயிட்டான், இந்த கேங்கே முடிஞ்சு போச்சு, இப்ப ஆப்போசிட்ல இருக்க ஒரே கேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லா ஃபாண்டேன் கேங்க் மட்டும் தான், இப்ப அவங்க கேங்க் இங்க வந்தது இங்க என்னென்ன பண்ணாங்க இது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு, இது எஃபிஐ கிட்ட கொடுத்தீங்கன்னா இவங்களையும் தூக்கிடுவாங்க, இப்ப நீ ஒரு ஃப்ரீ பேர்ட், இந்த காசு எடுத்துட்டு போ, உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகம் முழுக்க சுத்து அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிரா போல நம்ம மேப்பிள், தனக்கு அப்பா இருந்திருந்தா கூட என்னை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டே வருது. உண்மையிலே நம்ம ஆள் வந்து வேற லெவல், இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு நாளா ஒர்க் பண்ணி என்னென்னலாம் பண்ணியிருக்காரு பாருங்க, அப்படி நீ போமா அப்படின்னு நம்ம சொல்லும்போது என் கூட நீங்களும் வந்துருங்களா அப்படின்னு சொல்லும்போது, சேச்சே அது உன்னுடைய வாழ்க்கை, நீ ரொம்ப சந்தோஷமா இரு, எனக்கு எங்கேயாவது ஒரு இடம் இருக்குமா தனியா நிம்மதியா இருந்துட்டு போயிடுமா நீ போன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மாங்கு மாங்குன்னு தைச்சிட்டு இருந்தா தெரியுமா அந்த கோட்டு, கிரே கோட்டு, அதை எடுத்து போறாரு, பக்காவா ரெடி ஆகுறாரு. ஸோ இந்த இடத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் இல்லாமல் அழிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெட்ரோல்லாம் ஊற்றி கொளுத்து விடுறதுக்கு அப்படியே தயாரா இருக்காரு. அப்படியே லைட்டாக கொளுத்து விட்டு இப்போ திரும்பினா இங்க இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா நம்ம பிரான்சிஸ் செஞ்சு நின்றுட்டு இருக்கான், அவன் இன்னும் சாகல பொழுது, அப்படியே அவன் கிட்ட இருந்த துப்பாக்கியில இருந்த ஒரு தோட்டா வச்சு சுடுறான் பாருங்க, நம்மால் கையில பட்டுடுது, நம்மால் அப்படியே ஷாக்கா ஒரு ஓரமா உட்காந்துட்டே இருக்கும் போது, கிழவா எவ்வளவு பிளான் பண்ணி எங்களே வந்து எங்க சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி வச்சிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு அமைதி வரும் பாருங்க, யோ போங்கயா என்னையா இப்படிலாம் கதை எழுதுறீங்க, தியேட்டரா இருந்ததுன்னா சிலுத்து போய் சில்லறைகளை விட்டு எரிஞ்சிருக்கலாம், நம்ம ஆள் இப்ப அப்படியே இந்த ஸ்லீவ்ஸ் மடிக்கிறாரு பாருங்க, அப்படி ஒரு கூஸ் பம்ஸா இருக்கும், நாயகன் மீண்டும் வரார் எட்டு திக்கும் பயம் தானே அப்படின்ற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் மாஸோட ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு பாருங்க, தம்பி என் பேர் பெர்லின் ஆனா எனக்கு லண்டன்ல வேற ஒரு பேர் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு பாருங்க, கையில அந்த டாட்டூலாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஆளே கிடையாது வேற லெவல் டான், லண்டன்ல நிறைய பேரை கொன்னு குவிச்சிருக்கேன், ஒரு கட்டத்துல அதெல்லாம் வந்து வெறுப்பா இருந்தது, அப்பதான் என் வாழ்க்கையில மனைவி வந்தா, அழகான குழந்தையும் பிறந்தா, எனக்கு இதெல்லாம் போதும்னு விட்டுட்டு நான் பாட்டுன்னு ஒரு கடையில நிம்மதியா இருந்தேன், என் பகை என்னை தேடி வந்தது, என் கடையை கொளுத்துனாங்க, அதுல என் மனைவியா இருந்துட்டா குழந்தையா இருந்துட்டா, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா இங்க வந்து செட்டில் ஆகலான்னு வந்தேன், ஒரு சாதாரண மனுஷனா, ஆனா வந்த முதல் நாளே நான் பார்த்ததே இந்த டான் ராயை தான், என்ன பண்றது என் விதியில இதெல்லாம் விட்டு போகவே போகாத போல இருக்கு, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு நார்மல் மனுஷனா இருந்தேன், ஆனா இப்போ
அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறார் பாருங்க. இவன் கடுப்பாய் குத்த வராம பாருங்க, சிசர் எடுத்து ஒரே இறகு தான். அப்படியே இப்ப கடை எரிஞ்சிட்டு இருக்க கோட் சூட்டை போட்டு இந்த மால் வெளில வந்து நிக்கிறாரு பாருங்க. த அவுட்ஃபிட்னு சொல்லிட்டு அப்படியே கதையை முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த கதை நீங்களே சொல்லுங்க. சும்மா அலற விட்டுச்சுல்ல எப்பா இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல உங்களுக்கு. அதனாலதான் உங்ககிட்ட வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த கதை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தயவு செய்து இந்த படத்தை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நல்ல ஸ்கிரிப்ட் பார்க்க முடியாம நிறைய பேர் போர் அடிச்சு போயிருக்காங்க. இந்த மாதிரி படங்களை பார்க்கணுங்க நம்மளும். சரியா, முடிஞ்ச அளவுக்கு உங்களால ஷேர் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.